அப்பா பரவாயில்லடா, இப்படி டயர்டாகும்னு தெரிஞ்சோம். அதுக்கு தான் இந்த ஓலை குடிசெலாம் கட்டியிருக்காங்க போல. ஆமாம், ஏன்னா அவன் தெரியுது எப்படியும் நீங்கள் போட்டி வாடி இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுவீங்க. ஆனால் உள்ளே வந்தாலே கூலிங்காக இருக்கு. அப்பா தம்பி அண்ணா உண்மையிலே நிஜமாலே அப்பா சூப்பராகவே அது நம்ம கொஞ்சம் மிட்டை வந்ததுனால நம்ம கொஞ்சம் டயர்டாக இது ஈவினிங் தான் சூப்பராகும். அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, இவ்வளோ டயர்டு வந்தாலும் நீங்கள் என்னென்னா வெயில் அடித்தாலும் காற்று ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஹிமாலயாஸ் போய் பிஎஸ் வலி கொடி எடுத்துட்டு போய் ஹிமாலயாஸ்ல, அதாவது இந்தியாவோட ஸ்டார்ட்ல, ஹிமாலயாஸ் இந்தியா ஸ்டார்ட், இருந்தாலும் இந்தியாவோட ஸ்டார்ட்ல போய் நட்டு வச்சு ஹிமாலயாஸ்ல இருந்து கன்னியாகுமரி கடல் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பிஎஸ் வேலையை தான் இருக்கும். ஹிமாலயால கொடி நடுற பல வானடா தம்பி, இங்கே ஈஸியாக பார்த்தா ஹிமாலயா சுட்டு ஒரு கேம்ப் நடக்குது, செட்டு போட்டுருக்காங்க, அங்கே போய் கொடியை நட்டுவாங்க. அது தப்பு, ஹிமாலயனா ஹிமாலயவே போனோம். ஏன்னா பிஎஸ் வேலி வந்து பட்டி தொட்டி பரவி ஹிமாலயாலாம் முடிச்சதுக்கப்புறம் மூணில் கண்டிப்பாக நடக்கும். இந்த நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும். எஸ் முடியும். அது மட்டும் இல்லாமல் அது போக ஆடியன்ஸான நீங்களும் மனசு வைக்கணும். ஏன்னா இந்த வியூஸ்லாம் அதிகமாக ஆடியன்ஸ் நல்லா போச்சுன்னா அவங்க இன்னுமே ஆர்வமாகி இவங்கள மூணுக்கு அனுப்பலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நீங்கள் அனுப்புகிற ஷேர்லேயும் நீங்கள் அனுப்புகிற வியூஸில் தான் இவங்களை ஹிமாலயா அனுப்பலாமா இல்லை அது இல்லாம இங்க வரும்போது ரெண்டு விஷயம் பண்ணீங்க. இங்க நமக்கு எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு அதுக்கு டயர்டாகும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி அப்புறம் வந்து மற்ற விஷயம் ரெடி எடுத்து வந்துருங்க. மெயினாக சன்ஸ்கிரீன், ஏன்னா என்ன மாதிரி அடி வாங்கின ஃபேஸ்னால் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்களுக்கு கஷ்டமாயிரும். மற்றபடி இங்கே ஃபேமிலிஸ் எல்லாருமே வராங்க, நாங்கள் வந்து இப்போ கூட ஃபேமிலி மூணு ஃபேமிலி வந்தாங்க, எங்களை மாதிரி அதே தான். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில். மூணு தடவை இடம் சொல்ல இடத்த சொல்ல மாட்டேன் நான், நீ வந்தால் சென்னையிலேருந்து தடுக்கி விழுந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ ரொம்ப கிலோமீட்டர் நினைக்கிறேன், அவ்வளோ பக்கத்தில் மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 38 கிலோமீட்டரில். ஸோ மகாபலிபுரமே சென்னை தடுக்கி விழுந்தா வந்துடும். ஆமாம், அதுலேருந்து அங்கேருந்து இன்னொரு தடவை தடுக்கி விழுந்தீங்கன்னா இந்த இடம் வந்தோம். 38 கிலோமீட்டர் மாப்பிள்ளத்துலேருந்து இடம் பேர் வந்துட்டு முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். ஸோ அங்கே கேட்டு வந்தீங்கன்னா உண்மையில் அந்த 38 கிலோமீட்டருமே வந்துட்டு சிம்பிள் ரேங்கி 38 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் ஈஸியாக இருக்கும். 30 ஆனால் 30 வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையே, வந்ததே தெரியாது, வந்ததே தெரியாது. இன்னும் 48 கிலோமீட்டர் போகலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் சம்ம ஃபீ. ஆனால் இதாக இதாங்க இவ்வளோ நேரம் பேசியும் ஒருத்தவங்க கூட வந்து டே ஏன் எல்லாரும் பேசி டிஸ்டர்ப் பண்ணுறாரு, எவ்வளோ வரமாட்டான், அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நீ தான் நம்ம வந்து ட்ராப் பண்ண போட்டு நம்ம கால் பண்ணால் தான் அவர் ரிட்டர்ன் ரிட்டர்ன் வருவார். மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாக அங்கங்கே இருக்காங்க ஜாலியாக. ஸோ அவங்கள குழந்தைங்க கூப்பிட்டு வந்து அழகாக இந்த ஒரு விஷயம், இந்த தீபாவளி பொங்கல் ஸ்பெஷல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். முக்கியமான விஷயம் இந்த மாதிரி மிட்டேல வந்துடாதீங்க, ஈவினிங் சேர தம்பி. இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்ன என்ன இவங்க ரெண்டு பேரும் இது ஒன்று இவ்வளோ தான் நான் இதுதான் கண்டென்ட்டானு இவ்வளோ தான் பண்ண போகிறீங்களான்னு. அடுத்தது ஒன்று பண்ண போகிறோம், பிரம்மாண்டமாக வாட்டர் ஸ்கூட்டிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்ப்போம். என்னது என்னது அது பேர் இது அப்படின்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நேரம் கப்பல். ஸோ இது படகு ஓட்ட போகிறோம். ஸோ நீங்கள் அடுத்து சுவாரஸ்யமாக இருக்கும் போலாமா? ஸோ வாங்க போய் ஃபஸ்ட் எடுத்தாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சொல்லு. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னேன் நீ அதனால. ஆனால் சத்தியமாகவே நாங்கள் நின்றுருக்கும் போது அவர் உள்ளே உட்காந்துருந்தார்,
ஆனா பைக் நாங்க ஒன்று ஓட்டலாமே இல்லப்பா நான் தான் ஓட்டுவேன் நீங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி உட்காந்துண்ணே விடுண்ணே பைக்ல ஓட்டுண்ண அவர் என்ன சொன்னா என்ன இந்த பைக்ல நான் ஓட்டுவேன் இல்லப்பா ரூல்ஸ் படி இல்லை இந்த பைக் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக நான் சொன்னா ஜோக்கம் போட்டேன் பேர் தூம் ரித்திக் ரோஷன் இவர் ஓட்டுறது இது பண்ணுவாரு விடுங்கண்ணே நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டேன் அவர் சிரிச்சிட்டார் லைட்டா சிரிச்சுனா வாப்பா அந்த மாதிரி ஆனால் எனக்கு தெரியல வாடினர் இல் நான் அதை நாங்கள் என்ன பிளான் பண்ணால் சரி என்னடா போயிட்டே இருக்கட்டும் நடுவில் டைவ் அடிச்சிடறேன் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் கேமராவில் செம்மையாக இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தான் போனேன் போயிட்டு அங்கே போனால் அவர் உட்கார வச்சு ஆள் பார்த்துக்கிட்டேன் ஆள் விஸ்வநாதன் விஸ்வநாதன் பேருக்குலாம் அவ்வளோ இது கிடையாது சாப்பிட்டா தான் இருப்பார் ஆள் சரி ஓகே உங்கள் திறமை கட்ட உட்கார் பண்ணாரு சொல்லிட்டு உட்காந்துட்டா நான் பின்னாடி உண்மையில நான் வாண்டடா நான் அதை முன்னாடி உட்கார மாதிரி தம்பி நீ முன்னாடி உட்கார பின்னாடி உட்கார அப்போ தான் கெத்தாரு சொல்லிட்டு கை பிடிக்கிறது எங்கன்னு கேட்டேன் பிடிக்கிறதுல எதுக்குறா நம்ம சொல்ல மாதிரி கை விடுச்சுட்டே அவரோட செம்மையாக இருந்தாங்க இல்லை புனிங்க கீழே ஒரு வார் மாதிரி தான் அப்படின்ட்டாரு சரி பிடிப்போமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சாரு எப்பா சத்தி ஓடி வருவாங்கல்ல ஐயோ சிங்கமுத்து அந்த காமெடி ஹோட்டல்ல பயந்து ஓடுவார்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்க வந்ததுல பெஸ்ட்டுங்க உண்மையில பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு முதல்ல வந்தீங்கன்னா ஒண்ண கண்டிப்பா பண்ணிருங்க வர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தள்ளி விடுற பிளான்ல தான் போனேன் ஆனால் தள்ளி விட்டுருந்தா ஆளு ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான் எங்க மிரட்டிட்டாங்க நடுவில் ஒரு 8, 9, 7, 7.5, 6 இது எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன் போட்டு காட்டுறேன் ஓகே சார் பின்னாடி உட்காருகோ 7.5 போட்டு காட்டுறேன் 7.5 எப்படி போடுவேன் உட்காரும் போய் போட்டு காட்டுறேன் இப்போ போன வாட்டர் ஸ்கூட்டரோட ரேட் எவ்வளோ சொல்லுங்க 1500 வெறும் 900 தான் நீ சபா இப்பவே கண்ணை கட்டுது எதுக்குற வேஸ்ட் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கானுங்க இதுக்கு இந்த மாதிரி வந்து தினம் பண்ணாலும் உடம்பு குறைஞ்சிருமே ஹார்ட்ரிக் டேப் உடல் எடை குறைக்க நீ ஒரு மாசம் ஜிம்முக்கு போய் உடம்பு உடம்பு குறைக்கிறத ஒரே நாளை குறைச்சலாம் போல கொஞ்சம் டயர்ட் ஆகுது நம்ம ஆனால் செம்ம தனியாக செம்ம ஃபீலாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம நம்மளே பண்ணும் போது அது ஒரு ஃபீலாக இருக்குது ஏன் தாலும் நான் தான் செய்யணும் அப்படின்னு இதில் உணர்த்துது ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நண்பா தம்பி உண்மையாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா எனக்கு இப்போ தான் ஆஃபீஸில் தட உண்மையாக வேலை செஞ்சுருக்கோம் வேலை செஞ்சால் கையெல்லாம் காலெலாம் வலிக்கும்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப உணர்ந்தேன் நெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது குட்டி வீணும் அரவிந்த் சேஜு அப்புறம் யாரையா டால்பி நீங்களும் அவங்க செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் உண்மையில் வலிக்கும் இதெல்லாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பண்ணி பாருங்கள் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு ₹350 ஒரு ரவுண்டு கையோட ஸ்ட்ரெந்திங்கன்னா நீங்க ஐயாயிரம் முழுவதும் கொடுத்துக்கு உன்னில ஒரு ரவுண்டோட கையோட ஸ்ட்ரெந்திங்கன்னா இந்த ஆம்ஸ் இந்த செஸ்ட் இந்த ஸ்டொமக் எல்லாமே பேர்ன் ஆகி உடம்புல இருந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் அதாவது வேலையை செய்யாம கொழுப்பு தான் சேரும் கொழுப்புலாம் வந்துட்டு வேலையை செய்யாத கூட இங்க வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருங்க சப்போஸ் உங்க கம்பெனி ஸ்டாப்பாக யாரும் வேலை செய்யலாம் அவனை டூர் கூப்பிட்டு ஆசை காட்ட
டூர் வரீங்க இல்ல ஆபீஸ்ல இருந்து டூர் வரீங்க அப்படினா நீங்க வந்துட்டு மதிய சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் முதல்ல இப்ப வீட்டுல சாப்பிட்டு வந்துறதுல போட் ஹவுஸ்ல ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க. அவங்க உள்ளே கேன்டீன் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நீங்க நாளைக்கு வரீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணி இத்தனை பேர் வரோம் இத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. சப்போஸ் நீங்க ஐலாண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ஆமா, போட் டெலிவரி, போட் டெலிவரி, ஸ்விக்கி போட் டெலிவரியே பண்ணி நீங்க ஐலாண்ட்ல ஜாலியா உட்காந்து கடற்கரையை பார்த்துட்டு அந்த குடில்ல உட்காந்துட்டு நீங்க ஜாலியா எங்க சொல்லி சின்ன தம்பட்டாங்கன்னா நேற்று சொல்லல இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. ஆமா, அதனால அவங்க சோறு இல்லைன்ட்டாங்க. அதனால நாங்களும் எவ்வளோ நேரம் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க முன்னாடியே சொல்லிட்டு வந்துருங்க, முன்னாடி சொல்லிட்டு வந்துருங்க. அது போகண்ணே இந்த மாதிரி தெரியுமா, இது இலான் மஸ்க் இருக்கல
அவரு இலான் மஸ்க், அவர் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட், பெரிய ஆளு அவர், பெரிய ஒரு ஒரு பெரிய பெரிய இது கண்டுபிடிக்கிறோம். அவரு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, அவர் என்ன மெசேஜ் பண்ணிருந்தாரு, பேராகிரிங் பார்த்த மாதிரி செம்ம எபிசோடா இருந்துச்சு, நான் அதிகமா என்னோட பெஸ்ட் ஷெட்யூல்ல பார்க்கவே மாட்டேன். டெஸ்லான்னு ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கு, அதே தான் அவர் என்ன அந்த டெஸ்லா ஒரு தடவை வாங்க, அது அது விட்டுட்டு இன்னும் பிளான் வச்சிருக்கேன். 2030 ஃபாரின் இது மார்ஸ், எல்லாரும் மார்ஸ் கூட்டு போற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அதுக்கும் நம்ம சுத்தி முத்தி எங்க வர அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது அட்வென்ச்சரஸான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, அதை வந்துட்டு கமெண்ட்லேயோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு எங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னா என் ஊர் பின்னாடி இது வேற லெவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொன்னீங்க, அங்கே வந்து நிற்போம் முதலாளா. ரூட்டு தலை எபிசோடில் வேற ஒரு இடத்துல இன்னும் அட்வென்ச்சரஸான ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது முடியும் போது விடை பெற்றுறோம். நீங்கள் போய் சாப்பிடுங்க பீஜம் பா. ரோட்டு தலை பின்னாடி யாரும் இல்ல பா, ரோட்டு தலை போதும் போதும் போதும், கட்டு கட்டு பையா பையா கட்டு. சக்சஸ்.